நேரிலே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பும் கன்னிராசி புத்தாண்டு பலன்கள் 2023-24 என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த புத்திக்காரனாகிய புதனை ஆட்சி உடைய கொண்ட எனதருமை கன்னிராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஆண்டாகவே அமையப் போகிறது. மாபெரும் கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது ஆகியவற்றின் பெயர்ச்சி காலங்கள் முன்னோக்கி செல்லும் சூழ்நிலையை உருவாக்கும். திடீரென பின்னோக்கி செல்லும் வாய்ப்பும் உண்டு. காரணம், சர்ப கிரகத்தின் ஆதிக்கம் இந்த ஆண்டு உங்கள் ராசியில் வருகிறது. எனவே ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழ்நிலை உருவாகும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை வந்து மன அமைதியை குறைக்கலாம். ஆகையால் இந்த சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம குருவாக இருக்கிறார். இவ்வருடம் முழுவதும் சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ராகுவும் கேதுவும் ஐப்பசி 13ஆம் தேதி வரை 8 2ஆம் இடங்களிலும் பிறகு 7 1ஆம் இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதனால் தொழில்துறையில் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். கடன் கொடுத்தால் திரும்ப கிடைப்பது என்பது மிகவும் கடினம். தாயின் சுகம் பாதிக்கும். உங்களுக்கு வயிற்றில் கோளாறு ஏற்படும். காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தும் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதை தவிர்க்கவும். அதேபோல் இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் நடக்கும். மேலதிகாரிகளின் நட்பு பாதிக்கும். அதேபோல் இந்த போட்டியாளர்களை வெல்வீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் வசூலான பணத்தை பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். நண்பர்கள் உறவினர்களுடன் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படும். பிறகு சரியாகும். சிலருக்கு கூட்டு குடும்பத்திலிருந்து விலகி தனி குடித்தனம் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தினருடன் பேசும்போது தேவையில்லாமல் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். மாணவர்கள் மிகவும் கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களே பெற முடியும். ஐப்பசி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நன்மைகளே ஏற்படும். இப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகும் எனதருமை கன்னிராசி நேர்களே, உங்களது சுய ஜாதகத்தை பரிசோதித்து உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ப நல்ல ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.